ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கற்பாம்பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்பை வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு கற்பாம்பூச்சி கூட இருக்காது அது எப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல்சம்மில் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த பவுலில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம டிப்ஸ்லாம் ரெடி பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணாத பாத்திரம் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்குன்னு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க இதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம் கூடிய வந்து கறி லீப்ஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு லீப்ஸ் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா வந்து கொதிக்கணும் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகி அந்த ஆனியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியில் வெந்து போயிருக்கும் அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி சூடு ஆடுற வரைக்கும் விடும்போது அதில் இருக்கிற எஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட வந்து மிக்ஸ் ஆகும் இப்போ இதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூட வந்து நான் கோல்கேட் டூத் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இதை நல்லா தண்ணி கூட இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ டிப் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டும் எந்த டிப்பும் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எந்த ஒரு கெமிக்கல்ஸும் வச்சு நம்ம யூஸ் பண்ணல வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை அதுவும் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம முக்கியமான பொருளை வந்து ஒன்று சேர்க்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட் தான் இதை வந்து பாதி பேக்கெட் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் அப்பப்போ ரெடி பண்ண வேணாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டெய்லி நீங்கள் இதை வச்சு உங்கள் கவுண்டர் டாப்பில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இல்லை எங்கே உங்களுக்கு கற்பாம்பூச்சி தொல்லை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு கற்பாம்பூச்சி தொல்லை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம் அந்த வெங்காயம் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ஃபோர்ட் சேர்த்துருக்கோம் ஸோ இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்கள் கவுண்டர் ட்ராப்பும் வந்து க்ளீனாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சி கருப்பான் பூச்சி தொலைலேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் தாராளமாக எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ரூமில் கூட ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து லைட்டாக வந்து பாட்டிலில் ஊற்றிக்கோங்க ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு இதை வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு தவலை வச்சு நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஏதாவது குட்டி குட்டி கற்பாம்பூச்சி இருந்துச்சுன்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இறந்து கிடக்கும் கிச்சனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கற்பாம்பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ் பேக் சைட்லாம் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த கம்ஃபர்ட் சேர்த்துருக்கனால உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் மெயினாக வந்து இந்த ஸ்ப்ரேவை வந்து உங்கள் டோர் என்ட்ரன்ஸில் அந்த டோர் மேலே கார்னர்லலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ கற்பாம்பூச்சி இருந்தாலும் இது யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது ஒரு கற்பாம்பூச்சி கூட இல்லாமல் போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்